ஆமா நானும் கேள்விப்பட்டேன் டெல்லிக்கு அப்புறமா ரோலெக்ஸ் ஆமே வரும் பாப்போம் டெல்லி வில் ரிட்டர்ன் சூன் அதே தான் நானும் சொல்லிக்கிறேன் டெல்லி வில் ரிட்டர்ன் சூன் ரோலெக்ஸ் பேசிட்டாரு டெல்லி ஏதாவது பேச விருப்பப்படுறீங்களா நான் 10 வருஷம் உள்ள இருந்தேன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல வரும் உங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்தியோட டயலாக் தான் கார்த்தியோட மாமக்கள்லாம் சௌக்கியமா அதில் ஆரம்பிச்சுட்டு அப்கோர்ஸ் அன்பான என்னோட தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு அன்பான ஃபேன்ஸுங்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரரான உங்க எல்லாத்துக்கும் 25வது படத்தை தொட வச்ச கார்த்திக் இந்த அடையாளத்தை கார்த்திக் இந்த இடத்தை கார்த்திக் இந்த அன்பை எல்லாமே கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் கார்த்தி சார்பாக எங்கள் குடும்பத்து சார்பாக நான் முதல் நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் போக வேண்டியதாக இருக்குது கமல் சார் கூட ஒரு பூஜை போட்டு ஆரம்பித்த படம் வந்து பருத்தி வீரன் அதே மாதிரி படம் பார்த்துட்டு ரஜினி சார் ஒரு பிளஸிங் கொடுத்தாரு எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது எல்லாத்துக்குமே வந்து லைஃப்பில் அடிக்கடி சந்தர்ப்பம் கிடைக்காது அந்த சந்தர்ப்பத்தை கார்த்தி பிரமாதமாக பயன்படுத்திட்டாப்புல அப்படின்னு ரஜினி சார் ஒரு வாழ்த்து சொன்னார் கார்த்தி இங்கே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவர்கள் நான் இவர்களை நன்றி சொல்லிவிட்டு அப்புறமா பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன் முதல்ல கண்டிப்பாக மணி சார் மெட்ராஸ் டாக்கீஸில் வந்து கார்த்தி கால் எடுத்து வச்சது வந்து எல்லாத்தையுமே மாற்றி விட்டது பெர்ஸ்பெக்டிவை மாற்றி விட்டது வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க வச்சது மணி சாருக்கு அப்புறமா நான் கண்டிப்பாக ஞானவேல் சொல்லி ஆகணும் இங்கே இருக்கிற ஞானவேல் தான் கார்த்தியோட இந்த பயணத்துக்கு காரணம் ஒரு அண்ணனாக என்னை விட ஞானவேலுக்கு தான் இந்த மொத்த பேரும் போகணும்னு நான் சொல்லுவேன் அண்டு தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவில் யாருமே மறக்க முடியாத பருத்திவரனை கொடுத்த அமீர் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலி சார்பாக எப்படி நன்றி சொன்னாலும் அது பத்தவே பத்தாது அண்ட் இந்த பயணத்துக்கு கூடயே இருந்த அஃப்கோர்ஸ் ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல்ஸில் இருக்கிற பிரகாஷ் பிரபு அரவிந்த் கோபி அத்தனை பேரையும் நான் சொல்லி ஆகணும் முக்கியமான படங்களை எங்களுக்கு வந்து அந்த இயக்குனர்களோட ஒரு அழகான பயணத்தை தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்களை எங்களை செய்ய வச்ச நீங்கள் தான் எவ்வளோ டயர்டானாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரியான படங்கள் தான் கொடுக்கணும் உங்களுக்கு இதுதான் அடையாளம் அப்படின்னு கார்த்திக்கு எனக்கு வழிகாட்டின உங்கள் அத்தனை பேருக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லாட்டி பருத்திவரனுக்கு அப்புறமா ஆயிரத்தில் ஒன்று வந்திருக்க முடியாது சிறுத்தை வந்திருக்க முடியாது காஷ்மீர் வந்திருக்க முடியாது நான்மகாலனில் வந்திருக்க முடியாது தீரன் கைதி இன்னும் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் ஒரு தம்பின்னு ஒரு ஃபில்ம் வந்தால் கூட அதுலேயும் ஒரு 20% ஒரு புது கார்த்தியனால் பார்க்க முடியுது ஸோ இந்த அழகான பாதையை போட்டு கொடுத்தது வந்து நிச்சயமாக வந்து அது நீங்கள் மட்டுமே ஒரு பொறாமையாக இருக்கும் ஒரு கார்த்தி நடிக்க வந்ததுக்கப்புறமா வந்து சார் நான் உங்கள் ஃபேனோட நான் உங்கள் தம்பி ஃபேன் சார் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க வெளியில் போகும்போது ட்ரெயின்லேயோ இல்லாட்டி கோயில்லையோ இல்லாட்டி ஃப்ளைட்லேயோ எங்கேயாவது பார்க்கும்போது வந்து எனக்கு உங்களை விட உங்கள் தம்பி தான் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க சில டைம் நான் ஆச்சரியமாக பொறாமையாக பார்த்துருக்கேன் கார்த்தி நடிச்சுன்னா ஒரு 50 படம் பண்ணியிருந்துருக்கலாம் பட் இந்த படங்களுக்கு இவ்வளோ நேரம் கொடுக்கணும் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணதுனால தான் ஐ திங்க் 25வது படத்தை வந்து இன்றைக்கி நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் கார்த்தி வந்து நான் சும்மா பாராட்டிகிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் கார்த்தி வந்து எப்படியும் பருத்திவரனும் பண்ண முடியுது நான்மகாலன்னா பண்ண முடியுது அதே நேரம் வந்து கடைக்குட்டி சிங்கம் பண்ண முடியுது அப்படின்ட்டு இன்னும் ஆச்சரியமாக தான் பார்த்துட்ருக்கேன் நான் ஹவு இஸ் ஏபிள் டு touch both extremes அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஆச்சரியமா பார்த்துக்கிற ஒரு விஷயம். ஒரு ஆக்டரா வந்து நான் பார்த்துக்கிற ஒரு விஷயம். நம்மளுக்கு சரி என்ன ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு வடிவல் சார் மைண்ட் வாய்ஸ் மாதிரி வந்து என்ன ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நானும் ஒத்துக்கிட்டு இல்லைங்க அந்த கைலி போடுறது இந்த கைத்துக்கட்டில் படுக்கிறது அந்த தண்ணி அடிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வர மாட்டேங்குது அது நேராக கார்த்திக்கே சொல்லிடுங்க அப்படின்ட்டு நானே கார்த்தி பக்கம் போயிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கார்த்தியோட ரூட் வேறு என்னோடய ரூட் வேறுன்ட்டு வந்து கிளியராக அப்படியே டிஃபைன் ஆகிடுச்சு. அன்பான ஃபேன்ஸ் எல்லாத்தையும் நான் ஐ திங்க் ஒரு வருஷமாக காக்க வச்சுட்டேன். 1 year-ஆ நீங்களாம் பொறுமையாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் சிவா சார் கூட ஒரு பிரமாதமான ஒரு படம் வந்துட்டுருக்கு. நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு அழகாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபிலிம் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். கங்குவா ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இது இந்த விஷயம் வந்து தெளிவாகிறதுக்கு புரியறதுக்கு. வி ஆல்வேஸ் திங்க் லைஃப் இந்த கெரியர் வந்துட்டோம் கெரியர்னாலே வந்து காம்படிஷன் அப்படியே ஜெயிச்சிட்டே இருக்கணும் இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு அந்த காம்படிஷன் இருக்குன்னு நினைப்பேன். பட் அப்படி இல்லை. வாழ்க்கை ஒரு முழுமையாக பார்க்கணும். ஒரு போட்டியாக பார்க்காம ஒரு முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா வந்து எனக்கு ஒருத்தங்க சொல்லிக் கொடுத்தது தான். கெரியரையும் பார்க்கணும், டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இன் லைஃப் கரியரையும் பார்க்கணும், அம்மா அப்பாவையும் பார்க்கணும், நண்பர்களையும் பார்க்கணும், அஃப்கோர்ஸ் நம்மளோட சமுதாயத்தையும் பார்க்கணும். அந்த விஷயத்த நான் ஆசைப்பட்டுருப்பேன், நான் பண்ணிடுவேன்ட்டு நினச்சிருந்தேன். ஆனால் என்னை விட முந்தி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கார்த்தி தான். ஜப்பான் வந்து ராஜமன்னோட எழுத்துக்கு, அவரோட கேரக்டரைசேஷனுக்கு, அவரோட பாடல்களுக்கு, அவரோட அத்தனை ஆர்க்குமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜப்பான் வந்து கார்த்திக்கு 25வது படம், எனக்கு சிங்கம் வந்து 25வது படம். So, I really wish Japan team everybody for a wonderful success. And thank you for everybody to be here. Like, இன்னைக்கு 25வது படத்தை வந்து இவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா இது எல்லாரும் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்குது, ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நேரத்துக்கு, இந்த மேடைக்கு, இந்த நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன் டெல்லிக்கு அப்புறமா ரோலெக்ஸ் ஆமே வரும், பார்ப்போம். சார் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம், நீங்கள் தான் லான்ச் பண்ணோம். பட் வை டோன்ட் யூ கால் ஹிம் சார்? நீங்கள் ஏன் கூப்பிடக்கூடாது? நீங்கள் முதல்ல ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் மேடையில் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, எப்படி ஞாபகம் இருக்கா? ஏய் வாடா, கொஞ்சம் இப்போ மரியாதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ரோலெக்ஸ் பேசிட்டாரு. தில்லி ஏதாவது பேச விருப்பப்படுறீங்களா? நான் 10 வருஷம் உள்ளே இருந்தேன் தானே உங்களுக்கு தெரியும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல, வரும் அப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சார் லான்ச் பண்ணிடலாமா? சூர்யா சார் தான் சொல்லணும், ஸோ ப்ளீஸ் ட்ரெய்லர் பார்த்துடலாமா?